பொது உடைமை போராளி மதிப்பிற்குரிய ஐயா தாப்பா அவர்களுடைய படதரப்பு நிகழ்வினை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாநில செயலாளர் அண்ணன் தோழர் முத்தரசன் அவர்களே, இந்த படதரப்பினை திறந்து வைத்து அமைந்திருக்கின்ற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்குரிய மாசற்ற தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண் அவர்களே, இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் ஓய்வு உறக்கமின்றி தொடர்ச்சியாக தமிழக மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு அயராத பயணித்து கொண்டு இன்று இந்த நிகழ்விலும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மேற்பிற்குரிய ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களே, ஆளுமைகளே, மேடையின் முன் வீற்றிருக்கின்ற தமிழ் சமூகத்தின் ஆகச்சிறந்த சான்றோர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுப்பிற்குரிய ஐயா மறைந்த தாப்பா அவர்கள் நான் 90களிலே சென்னை வடசென்னையில் குறிப்பாக திருவொற்றியூரில் இருந்தபோது அங்கு நான் அன்றைக்கிருந்த அரசியல் கட்சியில் பொறுப்புகளை வகித்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்துகின்ற போதும், குறிப்பாக 96 அன்றைய தினம் நான் திருவொற்றியூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை வேட்பாளராக நான் இருந்த அரசியல் கட்சியின் அறிவிக்கப்பட்ட போது, அந்த தேர்தல் களத்தில் சுறுசுறுப்பாக சில வித்தியாசமான வாக்குறுதிகளை தந்து வடசென்னை பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றேன். அந்த காட்சிகள் செய்திகள் பத்திரிகை ஊடகங்களிலே பெரிய அளவில் பேசப்பட்டன, எழுதப்பட்டன. இதை அறிந்து அங்கு தொழிற்சங்கங்களுக்கும் தொழிற்சங்கவாதிகளுக்கும் ஒரு ஆறுதலாகவும் அரணாகவும் இருந்த தாப்பா அவர்கள் நான் சந்தித்த வேளையில் என்னை அழைத்து பாராட்டி உற்சாகப்படுத்தினார். அதற்கு பிறகு 2001, 2006, 2006, 2011 இரண்டு முறை சட்டமன்றத்தில் நான் பேசிய பேச்சுக்களில் இருந்து சில செய்திகளை எனக்கு நினைவூட்டி மிக இளம் வயதில் மிக சிறப்பாக பேசுகிறாய் என்று தட்டி கொடுத்து எனக்கு ஊக்கமளித்தார். நான் ஐயா ஆரம்கே அவர்களை சென்று அடிக்கடி சந்திப்பது உண்டு, பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவரோடு பங்கெடுப்பது உண்டு. அதுபோன்று மதிப்பிற்குரிய ஐயா தாப்பா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தபோதும், அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட போதும், பல்வேறு இளைய தலைமுறையினருக்கு புதிய அரசியலாளர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஒரு முதுபெரும் தலைவராகவும் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு பேராசிரியராகவும் இருந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் தன் உடல் நலத்தை பேணி காத்து கொள்வதற்கு அரசு மருத்துவமனையை நாடி அங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தி பல்வேறு இளைய தலைமுறைக்கு புதிய செய்தி. ஆனால் அந்த செய்திக்கு உயிரோட்டம் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அல்லது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக 2 கம்யூனிஸ்டுகளுமே அதில் முதுபெரும் தலைவர்களாக இருந்தாலும் ஏனைய முழு நேர உறுப்பினர்களாக இருந்தாலும் இன்றளவும் அவர்கள் அரசு மருத்துவமனையிலே சென்று எங்களை போன்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக எளிமையின் ஒரு உறவிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தாப்பா அவர்களுக்கு எனக்குமா ஏற்பட்ட அந்த நட்பு, கடந்த 4 முன்பாக எனது தந்தையார் எங்களை விட்டு பிரிந்தபோது நான் ஐயா அவர்களையும் அண்ணன் முத்தரசன் அவர்களையும் அந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்தேன். அண்ணன் முத்தரசன் அவர்கள் வர இயலவில்லை, தாப்பா அவர்கள் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று அண்ணன் வைகோ அவருடன் வந்து எனது பிறந்து வளர்ந்த என்னுடைய கிராமத்திற்கு 900,000 பேர் திரண்டிருந்த அந்த நிகழ்வில் என் தந்தையார் படத்தை அண்ணன் தாப்பா அவர்களும் அண்ணன் வைகோ அவர்களும் ஏனைய தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களும் கூடி அந்த படத்தை திறந்து வைத்து என் மண்ணுக்கும் எனது கிராமத்திற்கும் பெருமை சேர்த்தார்கள். குறிப்பாக அந்த நிகழ்வுக்கு பிறகு எங்கள் கிராமத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து தோன்றியிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய உச்சம் தொட்ட பண்ருட்டியார் பிறந்த கிராமம், காங்கிரஸ் பேரியக்கத்தின் காமராஜர் அமைச்சரவையில் இடம்பெற்ற எனது மாமம் போரவகன் அவர்களுடைய பெண்ணெடுத்த ஊர், மறைந்த பெருந்தலைவர் ராமசாமி படையாட்சியார், என்னுடைய தாத்தா கோவிந்தசாமி கச்சராயர் 1952 நேரு அவர்கள் பிரதமராக தேர்வு செய்வதற்கு உழவர் உழைப்பாளர் கட்சியும் காமன்வெல்த் பார்ட்டியினுடைய ஆதரவு கடிதங்களை எடுத்து சென்று அந்த மண்ணில் பிறந்த அந்த கிராமத்திற்கு இந்த தலைவர்கள்லாம் வந்து
அங்கே என் தந்தையார் படத்தை திறந்து வைத்து பேசிய போது பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள். அப்போதுதான் எனது ஊரிலிருந்த அனைத்து அரசியல் கட்சி நண்பர்களும் சொன்னார்கள், இத்தனை ஆண்டு காலம் நம்முடைய கிராமத்தில் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இத்துணை தலைவர்களையும் ஒரே மேடையில் கொண்டு வந்திருக்கிறீர்கள், இந்த கிராமம் பெருமை கொள்கிறது என்று சொல்லி என்னை பாராட்டினார்கள். நான் திருமாவளவன் கூட இறப்புக்கு வருகை தந்தார், படத்திருப்பு விழா நிகழ்விலே கலந்து கொள்ள முடியவில்லை. பேராசி ஜவஹர்லால் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அங்கே எனக்கு அன்றைய தினம் ஆறுதலாக துணை நின்றார்கள். ஆக அந்த என்னை அங்கீகரித்த ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற ஒரு தலைவராக என்னை அங்கீகரித்து அத்தனை தலைவர்களும் பெருமை சேர்த்தார்கள். அன்றைக்கும் அவருக்கு நான் நன்றி சொன்னேன். இன்றைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழுவுக்கும் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்விலும் பொது உடைமையை சமமாக ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் நீங்கள் என்னை அழைத்ததற்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் சிறிய கட்சிக்கு 5 நிமிடம், பெரிய கட்சிக்கு 10 நிமிடம். இங்கேயும் கம்யூனிஸ்ட் சமமாக அரசியல் கட்சிகளை பாவித்தவர்கள். வேல்முருகனுக்கும் 10 நிமிடம் தான், இங்கே இருக்கிற தலைவர்களுக்கும் எங்களை போன்றவர்களை உருவாக்கிய ஆசிரியருக்கும் 10 நிமிடம் தான் என்கிற போது கம்யூனிஸ்டுகள் என்றைக்கும் கம்யூனிஸ்டுகளாகவே இருக்கின்றீர்கள் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். அந்த வகையில் ஐயா தாப்பா அவர்களுடைய இழப்பு, மிகச்சிறந்த பேச்சாளர், இலக்கியவாதி, எழுத்தாளர், 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர், தொலைக்காட்சி விவாதங்களிலே நறுக்கென்று பேசுவார், அது பல பேருக்கு சுருக்கென்று படும், அப்படியேப்பட்ட ஒரு நாவன்மைக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் குடும்ப உறவுகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் என் இடதுசாரி இயக்கங்களுக்கும் பேரிழப்பு. அந்த வகையில் அந்த இழப்பில் வாடுகின்ற அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து அன்னார் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.